வணக்கம். இட்லி தோசை சப்பாத்தின்னு எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்க, ஒரு சிம்பிளான தக்காளி கிரேவி பார்க்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கொஞ்சம் சுடுதண்ணி ஒரு கப் ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போது பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம், மூணு தக்காளி, ஒரு 15 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய் கிரிக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு, 1 டீஸ்பூன் கடுகுளுத்தம் பயிறு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் கீறி விட்ட பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நறுக்கிய பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயத்தை கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அரிஞ்சு வச்ச 3 தக்காளி சேர்த்து இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிட்டே இருங்க. அப்போ தான் இந்த பச்சை ஸ்மெல் போய் தக்காளி நல்லா வேகும். இப்போ பாருங்கள், தக்காளி டெக்ஸ்சர் மாறிடுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், ஒரு 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், அப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இப்போ ஊற வச்ச புளியை கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ கிரேவி நல்லா கொதிக்குது. இது நல்லா திக்கார வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இப்படி கூட இறக்கிக்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் சர்க்கரை, 1/1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிட்டு ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது, சிம்பிளான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. சுட சுட இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.